ஒரு பெரியவர் இருந்தார். அவர் வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக வண்டியில் போயிட்டுருக்காரு. அப்போ வந்து அந்த தெருவில் வந்து இவர் நடக்கக்கூடாதுன்னும் போகக்கூடாதுன்னும் சட்டையே போடக்கூடாது அப்படின்னும் வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இவரை துரத்திக்கிட்டு ஒரு செருப்பை வந்து தூக்கி போட்டாங்க. அதுக்கு இவர் என்ன சொன்னார்னா, இன்னொரு செருப்பும் தூக்கி போடுங்க, நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி நகைச்சுவை உணர்வோடவும் வார்த்தையாரே அடிக்கக்கூடிய ஒரு திறமை இருந்தவர் தான் வந்து நம்ம தந்தை பெரியார் அவர். ஈவேராகிய நான், பகுத்தறிவு பகலவன், பெண்ணுரிமை போராளி என்று பல பட்டங்களுக்கு சொந்தக்காரர், தந்தை பெரியாரின் கருத்துக்கள், சிந்தனைகள், செயல்கள் இவை அனைத்தையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார். வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். ஈவேரா ஆகிய நான் என்கின்ற தலைப்பில் நடத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் உரையில் தலைவர் பெரியார் அவர்களுடைய பேச்சு, சிந்தனை, எழுத்து இவற்றை பற்றி பல்வேறு கோணங்களிலிருந்து பல்வேறு செய்திகளை எடுத்து சொல்லி வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் சொல்ல இருக்கின்ற விஷயம் என்னவென்று கேட்டால், பெரியார் தன் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்கின்றார் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. இது 1927 பெரியாரால் எழுதப்பட்ட ஒரு பதிலாகும். அவரை பற்றி நிறைய விமர்சனங்கள், அதாவது அவர் எல்லாரையும் திட்டுறாரு, பார்ப்பனரை வைக்கின்றார், எதிர்க்கின்றார், மதத்தை சாடுகின்றார், கடவுளை நிந்திக்கிறார், இப்படி அவர் மீது பல்வேறு கருத்துக்கள் குற்றச்சாட்டுகளாக வைக்கப்பட்டு வந்தன. அந்த காலத்தில் அவற்றுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லி, முதலில் அவர் காங்கிரஸை எதிரியாக பேசி வந்த காலகட்டம் அது. அப்போ நான் ஏன் காங்கிரஸை எதிர்க்க நேர்ந்தது என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு அடுத்தபடியாக மத விஷயம் என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்கிறாரு, மத சம்பந்தமாக என்னுடைய நடவடிக்கைகளை பற்றி நிறைய கேள்வி கேட்குறாங்க. நான் இன்று வரை, அதாவது அவர் பேசிய அந்த நாள் 1927 இன்று வரை ஈரோட்டில் வந்து தேவஸ்தானம் போர்டு மெம்பராக நான் இருந்து வருகின்றேன். அந்த கோயிலுக்கு வந்து அறக்கட்டளையில் நான் இருந்துட்டுருக்கிறேன். அதில் என்னைத்தான் அந்த இந்து சமய நிர்வாகமும் போர்டும் என்னைத்தான் வந்து சிறந்த நிர்வாகியாக பெருமைப்படுத்துகிறார்கள், பாராட்டுகிறார்கள். இவ்வளவு பிரச்சாரத்துக்கு இடையிலையும் நான் அந்த பொறுப்பை செவ்வனை நிறைவேற்றி தான் வர்றேன். என் மீது நிறைய வந்து பெட்டிஷன் போடுறாங்க, மனுக்கள் குற்றம் சொல்லி போடுறாங்க. அப்படி என்ன வயது எழுதிக்கிட்டே தான், வயது அதாவது திட்டி எழுதிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு முறை ஒரு கடிதம் இவரை பற்றி வருது. அப்போல்லாம் என்னென்னா, இவரை பற்றி ஒரு கடிதம் வரும்பொழுது மேலிடத்துக்கு போனோன்னா அங்கேருந்து இவருடைய கருத்தை கேட்க திருப்பி அனுப்புவாங்க. அப்போ அன்றைய தினம் இவரை நிறைய திட்டி கடிதங்கள் வந்ததுக்கான காரணம்னு அவர் எதை சொல்கிறாருன்னா, அப்போ சுயராஜ்ய கட்சியினுடைய ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில், சுப்பராயன் என்பவர் முதலமைச்சராக இருந்து வருகிறார். எனவே அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி இருக்கிற கட்சியோடு எனக்கு ரொம்ப சமாதானம்னு உங்களுக்கே தெரியும், அவங்க செய்கிற எல்லா குற்றங்களையும் நான் வந்து வெளிப்படையாக பேசி வர்றதுனால அவங்க என் மேல் ரொம்ப கோபமாக இருக்கிறார்கள், எனவே என் மீது நிறைய வந்து மனு போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க, பார்ப்பனர்கள் அதில் நிறைய போடுறாங்க. அப்படி போடும்போது ஒரு முறை இவரை பற்றி எழுதினாங்களாம், இவர் வந்து ஒரு குற்றவாளி, இவர் வந்து 2 ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு, அதனால் இவர் இந்த பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்னு மனு போட்டிருக்காங்க. அப்படியே அது இவருடைய பார்வைக்கு வருது, பெரியாருடைய கருத்துக்கு இந்த மாதிரி உங்களை பற்றி வந்திருக்கு, இதில் என்ன எழுதுறீங்கன்னு. உடனே அவர் அதை வாங்கி, நான் 2 போகலை, 3 போயிருக்கிறேன், 2 தப்பாக எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை திருப்பி அனுப்பிட்டார். இதுதான் அவர் அதை எதிர்கொள்கின்ற முறை. இன்னொரு முறை போடும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் பார்ப்பனரை மட்டும் திட்டுகிறார், நிந்தித்து கொண்டே இருக்கிறார், அதனால் இவர் வந்து இவர் இந்த பொறுப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மனு போடுறாங்க. உடனே பெரியார் அதுக்கு வந்து பதில் அளிக்கும்போது, நான் அப்படியெல்லாம் ஒரு வகுப்பாரை திட்டுறேன், நான் எல்லாரையும் தான் திட்டுறேன். அவர் பதில் சொல்கிற முறையை பாருங்கள், நான் ஒரு வகுப்பாரை திட்டலை, நான் எல்லாரையும் தான் திட்டுறேன், நிறைய பேரை திட்டுறேன், என்னுடைய தொண்டுக்கு. அந்த அடுத்த வாக்கியம் தான் ரொம்ப முக்கியமானது. என்னுடைய தொண்டுக்கு, என்னுடைய பணிக்கு,
என்னுடைய சமுதாய நோக்கத்துக்கு எந்த பிரிவினரெல்லாம் இடையூறாக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் நான் திட்டிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய நோக்கம் என்னுடைய சமூக பணி நிறைவேற வேண்டும் என்பதை தவிர வேறு நோக்கம் எதுவும் எனக்கு கிடையாது. அதாவது இந்த பதில் வந்து பார்ப்பனர்களை ஏன் திட்டுகிறேன் என்பதற்கும் சேர்த்து தான். என்னுடைய சமூக பணிக்கு இடையூறாக இருக்கக்கூடிய பிரிவினரை நான் திட்டுகிறேனே அல்லாமல் தனிப்பட்ட வேறு எந்த காரணமும் எனக்கு கிடையாது அப்படின்னு அவர் பதில் போடுறாருங்க. இதில் அவர் அந்த பதில் சொல்கின்ற முறை என்பது மிகவும் ரசிக்கத்தக்கது. அதற்காகத்தான் நான் இதனை எடுத்து சொல்கிறேன். அது மட்டுமல்ல, தான் மத எதிர்ப்பு பிரச்சாரத்தில் இருந்த போதிலும் கூட அந்த கோயில் நிர்வாகத்தை அவர் கடைசியில் வந்து எனக்கு பொதுப்பணிகள் நிறையா இருக்குன்னு தலைவர் பதவியிலிருந்து விலகி உப தலைவராக அதில் தொடர்ந்து நீடிக்கிறார். அவருக்கு பலர் எடுத்துக்காட்டுவது போல் அவர் அதை முரண்பாடாக நினைக்கலை. ஏன்னு கேட்டால், நம்ம முன்னாடி ஒரு உரையில் சொல்லியிருக்கிறோம், இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளாக நாத்திகர்கள் இருக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அவர் முன்வைக்கிற கருத்து, நிர்வாக திறமை தான் அதற்கு வேண்டுமே ஒழிய அந்த வேலையை செய்கிறதுக்கு பக்தி தேவையில்லை. அது ஒரு பொது சொத்து, கோயில் பேரால் இருக்கக்கூடியது ஒரு பொது சொத்து, அந்த பொது சொத்தை தூய்மையாக நிர்வாகம் பண்ண வேண்டும் என்பது தான் நம்முடைய வேலை. அந்த வேலையை நான் செய்கிறேன், அதற்கு வந்து பக்தி தேவையில்லைன்னு இன்னொரு இடத்துல அவர் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளாக நாத்திகர்களை நியமிக்கலாமாங்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறார். அதுபோல் தன்னுடைய வாழ்க்கையிலையும் அவர் வந்து மிக நீண்ட காலம் அந்த கோயில் நிர்வாக பொறுப்புகளை செய்து வந்திருக்கிறார் என்பதோடு அந்த பொறுப்புகளை அவர் மிக நேர்மையாக நிறைவேற்றியதில் அந்த பெருமையையும் அவர் எடுத்துக்கொள்கின்றார் என்பதனையும் நாம் கவனிக்க வேண்டும். நாளை சந்திப்போம்.